எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கர்ம விதியின் ஆழமான விளைவுகள் பாருங்கள் நம்ம நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கோம் அதாவது நல்லது பண்ணா நல்லது நடக்கும் தப்பு பண்ணா தப்பு நடக்கும் இது பத்தி நிறைய சொல்லியிருக்கோம் நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன் அதுதான் இந்த வீடியோட இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கேன் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் அதுதான் அதை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் கர்ம விளைவோட ஆழமான விளைவு என்னன்னு பார்ப்போம் இந்த சம்பவம் நடக்குது வந்து யூபியில் ஒரு கணவன் மனைவி கணவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு ஒய்ஃபுக்கு ஒரு இருபது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் கணவருக்கு மும்பையில் வேலை கிடைக்குது அதெல்லாம் அங்கே போயிட்டாரு இந்த அம்மா யூபிலே இருக்காங்க யூபினா உத்தரப்பிரதேஷ் இந்த கணவருக்கு திடீர்னு உடல்நிலை குறைவாக இருக்குது உடனே இவங்க ஒய்ஃபு மும்பைக்கே போகிறாங்க பார்த்தா அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாகுது அங்கேயே அவர் இறந்துடுறாரு இந்த பெண் திரும்பவும் யூபிக்கே வராங்க அப்போ இவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா நீ ஒரு ரேஷன் கார்டு வாங்கிக்கோ உனக்கு வந்து விதைக்கான பென்ஷன் கிடைக்கும் இந்த ரேஷன் கார்டு வாங்கினா அரிசி பருப்பெல்லாம் ஃப்ரீயாகவே கவர்மெண்ட் கொடுப்பாங்க இதனால் நான் வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி பண்ணோம்ல அதுக்கு யூஸ் ஆகும் கிடைக்கக்கூடிய பென்ஷன் ஒரு தெரில ஆயிரமோ ரெண்டாயிரமோ கிடைச்சிதுன்னா கிடைச்சதுன்னா ஏதோ கை செலவுக்கு ஒன்றும் இல்லாதது கொண்டு கிடைக்குமே அப்படின்னு சொந்த பந்தங்கள்லாம் சொல்றாங்க உடனே இந்த லேடி வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படி ரேஷன் கார்டுக்கு யாராவது தொடர்பு கொள்ளணும்ல அப்படி போய் ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவர் நான் வாங்கி தரேன் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுறாரு ஏற்பாடு பண்ணுறவர் உனக்கு ரேஷன் கார்டு வாங்கணுன்னா நீ என் கூட இணைக்கு போகணும் அப்படின்றாரு அவர் அந்த பொண்ணோட தப்பாக நடந்துக்கிறார் இதே மாதிரி பென்ஷன் வேணும்ல அதுக்காக வேற ஒருத்தரை தொடர்பு பண்ணுறாங்க அவரும் இதே மாதிரி தான் பண்ணுறாரு இந்த இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ரேஷன் கார்டு வாங்கி தரணும் வாங்கி கொடுக்கணும் வேற வேறொருத்தர்கிட்ட கூட்டிட்டு போகிறேன் அவர் தான் இது பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி வேற ஒருத்தர் கொண்டு போகிறாங்க அவரும் இதே தான் பண்ணுறாரு இப்படி இந்த அம்மா ஒரு பதிமூணு பேரை திருப்திப்படுத்துகிறான் இதுக்கு ஒரு ரேஷன் கார்டு கிடைக்கும் ஒரு பென்ஷன் கிடைக்கும்ன்ற பேரில் எல்லாரும் இந்த பொண்ணை சீரழிக்கிறான் பொண்ணு சின்ன பொண்ணு நிரோ வயசு பொண்ணு தான் வாழ்க்கை உழை கொட்டுருமா இருக்கு இந்த பொண்ணுக்கு சில வருடங்கள் என்ன ஆயிடுதுன்னா உடல்நிலை ரொம்ப மோசம் ஆயிடுது அது இந்த அம்மா தப்பா பயன்படுத்துறாங்க இல்லையா அதுல ஒருத்தர் கொஞ்சம் பெருந்தன்மையா போய் டாக்டர் கிட்ட செக் பண்றாரு எப்படி இந்த பொண்ணு குளிச்சின வயசுல உடல்நிலை மோசம் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணி பாக்குறாரு பிளட் டெஸ்ட்லாம் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு எய்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு எப்படி எய்ட்ஸ் வந்தது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த அம்மா அவங்க கணவர் கிட்ட போனாங்க பாத்தீங்களா அவருக்கு பல பேரோட தொடர்பு இருந்து எப்படியோ அவருக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு அதுல இருந்து வந்திருக்கு வந்துருக்கு இந்தம்மா இந்த ஊருக்கு வந்த உடனே இந்த பல ஆண்கள் தவறாக பயன்படுத்துறதுனால இந்தம்மா வழியில அந்த பதிமூணு பேருக்கும் எய்ட்ஸ் வந்துருக்கு ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி பாக்குறாங்க எல்லாருக்கும் எயிட்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு இதுக்கு தான் அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கு ஓகேவா இதுக்கப்புறம் நம்மளே தான் இந்தம்மா சீக்கிரம் தவறி போலாம் இல்லை அந்த பதிமூணு பேரும் ரொம்ப சீரியஸாக தவறி போகலாம் இல்லாட்டி மருத்துவம் பண்ணி தப்பிச்சு வரலாம் இதெல்லாம் அப்புறம் நடக்க வேண்டிய விஷயங்கள் இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவங்க யார் பேர் மாதிரி கேஸோ கோர்ட்டோ அந்த மாதிரி கிடையாது ஏன்னா இன்னைக்கு கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போயிருந்தா தான் அது வந்து ஒரு லீகல் இஷ்யூ ஆகும் இந்த பெண்ணு அந்த வந்து எந்த ஒரு ஏற்படும் அதுக்கு ட்ரை பண்ணலை என்ன வாழ்க்கையில் எப்படி சீரிய விஷாங்க அப்படின்னு கேஸ் எல்லாம் கொடுக்கல ஆனால் இந்த லா ஆஃப் கர்மா எப்படி பண்ணுது பாருங்களேன் இந்த பெண்ணுக்கு அவன் கணவரை இறந்துட்டாரு ஓகே அந்த கணவர் பண்ணதும் தப்பு போன ஒய்ஃபு பிரிஞ்சு வேற ஊருக்கு போனால் அங்கே ஒழுக்கமாக வாழ்ந்து பார்த்துருக்கணும் அவர் அங்கே தப்பு பண்ணதானா அவர் ஏட்ஸ் கொண்டு வந்தார் இங்க பொண்ணு வந்து இவரை சீரழிச்சிட்டாங்க அடிச்சாங்க அது சமுதாயத்தில் நடந்த சில பேரோட தப்பு இவங்க வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்து யாரையும் விட்டு கொடுக்காம இருந்து இல்லை சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க இல்லையா அவங்களோட அரவணைப்பில் இருந்திருந்தாங்கன்னா நம்ம இங்கேருந்து ஈஸியா பேசலாம் ஓகேவா ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி யாரெல்லாம் இவங்கள தப்பா பயன்படுத்தினாங்களோ அவங்களாம் இன்னைக்கு எயிட்ஸில் இருக்காங்க அதாவது அவங்களும் எத்தனை நாள் உயிர் வாழ்வாங்கன்னு தெரியாது

அவங்க இப்போ வெளியும் சொல்ல முடியாமல்ல எப்படி எயிட்ஸ் வந்ததுன்னு சொல்லி ஆகணும்ல அதாவது வெறும் இந்த உடல் உறவுல தான் எயிட்ஸ் வரணும்னு அவசியம் இல்ல இன்ஜெக்ஷன் போட்டதுனாலும் வரலாம் ஆனா வந்துச்சு இல்ல அனுபவிக்கிறாங்கல்ல அதனால இந்த கர்ம விதியை வந்து வச்சு செய்யும் சோ நீங்க வந்து நிறைய வீடியில தான் சொல்றோம் போலீஸ்ல மாட்டிக்கல சட்டத்தின்படி தண்டனை கிடைக்கல எங்கிட்ட பணம் இருக்கு எங்கிட்ட செல்வாக்கு இருக்கு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் இந்த ட்ராமா வச்சு செய்யும் அதுக்கு இந்த கதை ஒரு கரெக்டான விஷயம் சரியா அதனால கொஞ்சம் தயவு செய்து இறைவன் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க நான் ட்ராமா வச்சு செய்யும்போது நீங்கள் என்னதான் தான் ஒரே ஒரு விஷயம் நான் பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ம கணக்குக்குள்ள உள்ள வர்றதே கிடையாது அவர் சொல்ல நீ பண்ண அனுபவி தான் முடிஞ்சு போச்சு நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்கன்னா அது எதிர்கொள்ளக்கூடிய சக்தி தான் ஆத்மாவை கொடுப்பாரு தவிர அதுக்கிற கர்ம கணக்கு நீங்களா அனுபவிச்சு தான் அவனும் தப்பு பண்ணி இருந்தா இதை மாற்றுக்கருத்தே கிடையாது ஸோ நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவராக இருந்தால் அவர் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அவர் என்ன சொல்றாரு எண்ணம் சொல் செயல்களை யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் அப்படின்றார் அது கிளியர் கட்டா இருந்தால் உங்களுக்கு நல்லது நமக்கும் நல்லது கரெக்டா ஸோ ஒவ்வொருத்தரும் இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும் ஸோ சொசைட்டி ஒன்றும் பண்ணாது நான் அவ்வளவு பெரிய ஆளு நீ இவ்வளவு பெரிய ஆளு என்ன கதை வேணா இந்த பிரிவில கூட உங்களுக்கு தண்டனை கிடைக்காம இருக்கலாங்க இனி ஒரு பிறவி எடுத்து வந்து தான் செய்வீங்க ஏன்னா எட்நூறு கோடி பேருக்குமே இந்த லா ஆஃப் கர்மம் வந்து ஒரே மாதிரி தான் நியமிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பறங்களேன் இப்ப நான் ஒரு மாடியில் இரண்டாவது மாடியிலிருந்து கீழே குதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு சிவபக்தன் எனக்கு கடவுள் காப்பாற்ற கிடையவே கிடையாது நீங்க இஸ்லாமியரா இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கையே இல்லாதவருந்தா செகண்ட் இரண்டாம் மாடியில கீழே கை கால உடையணும்னா உடையும் உயிர் போகணும்னு தான் போயிடும் ஓகேவா ஸோ இது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் லா ஆஃப் ஆவரேஜஸ் எல் இந்த லா ஆஃப் கர்மா வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக டிசைன் செய்யப்பட்டிருக்கு இந்த லா ஆஃப் ஃபிசிக்ஸும் அப்படி தான் கரெக்டா இந்த கர்மா அப்படி தான் ஒர்க் ஆகும் ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ரூல் எனக்கு ஒரு ரூல்னு கிடையாது இதனால இந்த கதையின் மூலம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான் எண்ணம் சொல் செயல்மா துக்கம் கொடுக்கக்கூடாது நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்காதீங்க நம்முடைய ஆத்மால மூணு விஷயம் இருக்கு மனசு புத்தி சன்ஸ்காரம் இருக்கு மனசு எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரி புத்தி வந்து நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஜட்ஜு சன்ஸ்கார்ல வந்து நம்ம செய்யக்கூடிய பாவம் புண்ணியம் என்ன செயல் செய்யறோமோ அது அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும் ஸோ நல்லது பண்ணா புண்ணியமா திரும்ப கிடைக்கும் பாவம் இருந்தா நமக்கு வச்சு செஞ்சிடும் ஸோ அதனால இந்த கதை கேட்டதுக்கு அப்புறமாவது யாராவது ஒருத்தர் இனியும் லைஃப் வந்து ஜாலியாக எடுத்துக்கிறீங்க யாரு பார்க்குற அப்படி அசால்ட்டா இருக்கீங்கன்னா கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுங்க இனிமே இறைவன் சொல்றதே கேளுங்க ஓகே ஒரு தகவல் அதாவது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து வேலண்டைன்ஸ் டே பிப்ரவரி ஃபோர்டீன்தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்க்குறது வந்து ஃபிஃப்டீன் தான் ஃபிஃப்டின் தான் பார்ப்பீங்க ஓகே மேம் ஸோ இந்த வேலன்டைன்ஸ் டேயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு யார் மேலே விருப்பம் இருக்கோ அந்த போய் லவ் ப்ரபோஸ் பண்ணுவாங்க எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க ரோஸ் கொடுப்பாங்க சில பேர் லவ் லெட்டர் கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தா நான் பெஸ்ட் வேலன்டைன் யாராக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் லைஃப்பில் ரியலாகவே லவ்வர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் லவ் லெட்டர்லாம் கொடுத்து கொடுத்து அப்போதுக்கப்புறம் இவங்க திருமணமே பண்ணிக்கிட்டாங்கன்னே வச்சுக்கோமே நல்லா வாழ்கிறாங்கன்னே வச்சுப்போம் இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றது நான் தினசரி லவ் லெட்டர்லாம் கொடுக்குறாங்களான்னா இருக்காது நல்லா பேசிப்பாங்களா இருக்கும் நல்லா அந்நியமே இருப்பாங்களா இருக்கும் ஆனால் லவ் பண்ணும்போது லவ் லெட்டர் கொடுத்த மாதிரி இருக்காது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனா உண்மையிலேயே உங்களை மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவங்க அதாவது ஒன் சைடட் லவ் விஷயங்களேன் நமக்கும் லவ் இருக்குது ஆனால் அதீதமான ஒன் சைடட் லவ் யாருக்கு இருக்குன்னா இறைவனுக்கு தான் நம்ம மேலே இருக்கு நான் ராஜயோகம் வந்து பதினாலு வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன் ஓகேவா இறைவனுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா தினசரி ஒரு நாலு பேஜுக்கு லெட்டர் எழுதுறார் அதுதான் நம்ம வாணின்னு சொல்றோம் நமக்கு என்ன வேணும்ன்றத வந்து அதுல எழுதியிருப்பார் நம்ம தினசரி இறைவனுக்கு லெட்டர் எழுதுறோமா நான் சார்ட்லாம் வைக்கிறேன் ஆனா லெட்டர்லாம் எழுதுறது கிடையாது இந்த பதினாலு வருஷத்துல அபூர்வமா ஒன்னோ ரெண்டோ வாட்டி நான் லெட்டர் எழுதிருக்கேன் அவ்வளவுதான் ஆனா இறைவன் அப்படிலாம் எதிர்பார்க்கறது இல்லை அதாவது நான் டெய்லி லெட்டர் எழுதுறேன்னா அவர் எதிர்பார்க்கறது இல்லை சொல்றாரு எழுதுறா சந்தோஷம்னு நினைக்கிறாரு ஆனால் நம்ம எழுதுறது கிடையாது ஆனா இறைவன் தினசரி நமக்கு லவ் லிட்டர் எழுதுறாரு பதினாலு வருஷமா எழுதுறாரு நான் சரியில் இருக்கிற வரைக்கும் நான் படிக்கிற வரைக்கும் டெய்லியும் எதை தயாரா இருக்காரு தான் இருக்காரு அப்போ உண்மையான வேலண்டைன் யாருன்னா இறைவன் தான் நம்ம என்ன சொல்றோம் ரெண்டு பேர் லவ் பண்றாங்கன்னா இவங்க கூட இந்த ரெண்டு ஆத்மா கூட கனெக்ஷன் போன பிரிவு வருது அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு ஜென்மோ அவர் இறைவனை வேற வேற பேர்ல கனெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்கோம் ஆனா இந்த பிரிவரை வந்தோடனே அவர் வந்து நியாயப்படுத்தி நம்மளை கூப்பிட்டுட்டார் ராஜகத்து கோவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் அப்ப இறைவனுக்கு நம்ம மேல இருக்கிற அன்பு வந்து அல்லாதியானது அவருக்கு எந்த அளவுக்கு அன்புனா நம்ம தண்டனையே வாங்க கூடாது தண்டனையே வாங்க கூடாது இந்த முன்னாடி நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகிடணும் தர்மராஜர்கிட்ட தண்டனை வாங்காம நம்ம போகணும் ஒன்பது லட்சத்தில் வந்துடணும் மணிமாலைகளில் வரணும்ன்ற ஆக்கரை அவருக்கு இருக்கு சரியா அப்போ உண்மையான வேலண்டைன் அப்படி நமக்கு யாராவது இருக்க முடியும்னா அது தான் இருக்க முடியும் ஏன்னா அப்பழு ரொம்ப ரொம்ப தூய்மையானவர் அவர் தான் நமக்கு இந்த லெட்டர் எழுதிட்டு இருக்காரு நாலு பேஜுக்கு படிக்கிற வாணி தான் அவர் நமக்கு எழுதுற லவ் லெட்டர் ஓகேவா ஸோ நீங்கள் வேலண்டைன் வேலண்டைன் சொல்லிட்டு மனிதர்கள் பின்னாடி சுத்துறதை விட இறைவன் கிட்ட சுத்தணும்னு வச்சுக்கங்களேன் பின்னாடி போனோம்னு வச்சுக்கங்களேன் நமக்கு நூற்றுக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் வி ப்ரொடெக்டட் ஓகே இது வேலண்டைன் டே அன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன் அதனால இந்த வீடியோல நம்ம அதை ஷேர் பண்ணுறோம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க Thank you.